ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உலகிலேயே அதிக விஷம் கொண்ட 5 பாம்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். 5th பிளேஸில் இருக்கிற பாம்பு பிளாக் மாம்போ. இது ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்த பாம்பாகும். இது மித்த பாம்பு மாதிரி இல்லாமல் மனிதர்களை துரத்தி துரத்தி கடிக்கிறதுனால இதையே சைக்கோ பாம்புன்னு கூட சொல்கிறாங்க. உலகிலேயே 2வது மிக நீளமான பாம்பு என்ற பெருமை பிளாக் மாம்போவுக்கு சேரும். இது விலங்குகளையும் மனிதர்களையும் துரத்தி துரத்தி கடிக்கக்கூடிய பாம்பாகும். இதோடைய மேல் பகுதி சாம்பல் நிறமாகவும் கீழ்பகுதி வெள்ளை நிறமாகவும் இருக்கும். இதோடைய வாய்ப்பகுதி, அதாவது வாய் உள்பகுதி, பிளாக் கலரில் இருக்கிறதுனால இதையே பிளாக் மாம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது 10 to 12 இயர்ஸ் வரைக்கும் இது ஆயுள் காலம் இருக்கும். இது மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகம் அளவுக்கு செல்லக்கூடியது. இந்த பாம்பு கடித்த 20 நிமிஷத்திலேயே மனிதன் இறக்க நேர்ந்திடும். 4th பிளேஸில் இருக்கிற பாம்பு ஈஸ்டர்ன் ப்ரௌனோ ஸ்னேக். இந்த பாம்பு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பாம்பாகும். இந்த பாம்பு 1.5 to 2.5 மீட்டர்ஸ் வரைக்கும் வளரக்கூடியது. இது நிலத்திலிருந்து 3 அடிக்கு மேலே எந்திரிச்சு மனிதனை கடிக்கக்கூடியது. இந்த பாம்பு மிக சாதுவான பாம்பாகும். இதற்கு அச்சுறுத்தல் ஏதாவது வந்தால் மட்டுமே இது கடிக்கக்கூடிய பாம்பாகும். உலகிலேயே அதிக விஷம் கொண்ட பாம்புகளை 4வது இடத்தை பெற்றுள்ளது. இந்த பாம்பு கடித்த 45 மினிட்ஸ்குள்ளேயே மனிதன் இறக்க நேர்ந்திடும். இது மணிக்கு 30 கிலோமீட்டர் வேக அளவுக்கு செல்லக்கூடியது. 3rd பிளேஸில் இருக்கிற பாம்பு ரேட்டில் ஸ்னேக். இந்த பாம்பு சவுத் ஆஃப்ரிக்கா பாலைவன சைடில் அதிகமாக காணப்படும். இந்த பாம்பு மித்த பாம்புக மாதிரி இல்லாமல் வால் பகுதியில் கீழ்கிழுப்ப போன்ற ஒரு சவுண்ட் எழுப்பக்கூடிய வடிவம் உள்ள பாம்பாகும். இந்த பாம்பு தனக்கு அச்சுறுத்தல் ஆகும்போது இந்த கீழ்கிழுப்பின் மூலம் எச்சரிக்கை விடும். இந்த பாம்பு அதிக விஷமுடைய பாம்புகளில் 3வது இடத்தை பெற்றுள்ளது. இந்த பாம்பு 1.8 மீட்டர்ஸ்லேருந்து 2.3 மீட்டர்ஸ் வரைக்கும் வளரக்கூடிய பாம்பாகும். இது கடித்த 15 மினிட்ஸ்குள்ளேயே மனிதன் இறக்க நேர்ந்திடும். இந்த பாம்போடைய ஆயுள் காலம் பார்த்துட்டா 8 to 10 இயர்ஸ் வரைக்கும் இதோடைய ஆயுள் காலம் இருக்கும். நாம் 2nd பிளேஸில் பார்க்கக்கூடிய பாம்பு இன்லாண்ட்டைப்பான். இந்த பாம்பு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பாம்பாகும். ஆஸ்திரேலியாவுடைய பாலைவன சைடில் இந்த பாம்பு அதிகமாக காணப்படுது. இது மிகவும் அமைதியான பாம்பாகும். இந்த பாம்பு மணிக்கு 10 கிலோமீட்டர் ஃபேர் அளவில் செல்லக்கூடிய பாம்பாகும். இந்த பாம்போடைய கழுத்து பகுதி கருப்பு நிறமாக இருக்கும். இந்த பாம்பு கடித்த 45 மினிட்ஸ்லேயே மனிதன் இறக்க நேர்ந்திடும். இந்த பாம்போடைய நீளம் பார்த்துட்டா 2.3 to 2.4 மீட்டர்ஸ் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பாம்பு அதிக அளவு விஷம் கொண்ட பட்டியலில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. நாம் 1st பிளேஸில் பார்க்கக்கூடிய பாம்பு பிளாச்சர்ஸ்ஸீ ஸ்னேக். இது இந்திய பெருங்கடல், தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் போன்ற கடல் பகுதியில் காணப்படுற பாம்பாகும். இது தண்ணீரில் இருந்து மேலே 1 மணி நேரத்துக்கு வந்து சுவாசித்தா 8 மணி நேரம் இதோ சுவாசமே இல்லாமல் வாழக்கூடியது. இந்த பாம்பு மித்த பாம்புக மாதிரி இல்லாமல் தன்னுடைய வால் பகுதியில் மீன் போன்ற தோற்றத்தை கொண்டுள்ள பாம்பாகும். இந்த பாம்பு அதிகமாக மனிதர்களை கடிக்கிறதில்லை. இது துன்புறுத்தினால் மட்டுமே கடிக்கக்கூடியது. இந்த பாம்போடைய ஒரு துளி விஷம் 1500 மனிதர்களை கொல்லக்கூடிய விஷம் உள்ள பாம்பாகும். இது தண்ணீரில் மணிக்கு 30 கிலோமீட்டர் ஃபேர் அளவில் செல்லக்கூடிய பாம்பாகும். இதோடைய ஆயுள் காலம்னு பார்த்துட்டா 8 to 10 இயர்ஸ் வரைக்கும் இதோடைய ஆயுள் காலம் இருக்கும்.